நெல் விதைக்கின்றேன் அந்த வார்த்தை வழியிலே நாம் நாளும் வழி நடப்போம் நம் வாழ்வில் வளம் பெறுவோம். கோபம் எவ்வளவு ஆபத்தானது என்பதை பற்றியும் பாவம் செய்ததால் இறைவன் கற்பித்த பாடத்தை பற்றியும் கேட்போம். ஆதாமும் ஏவாளும் ஏதின் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பிறகு அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களுடைய முதல் மகன் பெயர் காயின். அவன் நிலத்தை பண்படுத்துபவன். இரண்டாவது மகன் பெயர் ஆபேல். அவன் ஆடுகளை மேய்த்தான். ஒரு நாள் காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீர்களை கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தார்கள். காணிக்கை என்றால் என்ன தெரியுமா? அது கடவுளுக்கு கொடுக்கிற ஒரு பரிசு. ஆபேல் கொடுத்த காணிக்கையை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். ஆனால் காயின் கொடுத்த காணிக்கையை அவருக்கு சந்தோஷத்தை தரவில்லை. அதனால் காயினுக்கு பயங்கர கோபம் வந்தது. இப்படி கோபமாக இருந்ததால் ஏதாவது தப்பு செய்து விடுவாய் என்று காயினை ஆண்டவர் எச்சரித்தார். ஆனாலும் கடவுளின் பேச்சை காயின் கேட்கவில்லை. அவன் ஆபேலிடம், வா வயல்வெளிக்கு போய்விட்டு வரலாம் என்று சொன்னான். அவர்கள் இரண்டு பேரும் தனியாக இருந்த சமயத்தில் காயின் தன் தம்பியை அடித்து கொன்று போட்டான். ஆண்டவர் காயினுக்கு என்ன தண்டனை கொடுத்தா தெரியுமா? காயினை அவனுடைய குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரத்துக்கு துரத்தி விட்டார். திரும்ப வரவே கூடாது என்று சொல்லிவிட்டார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? நமக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது நடக்கும்போது நமக்கு கோபம் கோபமாக வரலாம். நமக்கு பயங்கர கோபம் வரும்போது அல்லது இப்படி கோபப்படக்கூடாது என்று மற்றவர்கள் சொல்லும்போது உடனடியாக கோபத்தை அடக்க வேண்டும். அப்போதுதான் கோபத்தில் தவறு செய்து விடாமல் இருப்போம். ஆண்டவர் மேல் ஆபேல் ரொம்ப அன்பு வைத்திருந்தான். அவருக்கு பிடித்த மாதிரி நடந்து கொண்டான். அதனால் ஆபேலை ஆண்டவர் மறக்கவே மாட்டார். ஆபேலை மறுபடியும் உயிரோடு எழுப்புவார். மக்கள் பூமியில் பெருக தொடங்கிய போது அவர்களில் பலர் காயினை போல் கெட்ட காரியங்களை செய்தார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் வித்தியாசமானவராக இருந்தார். அவர்தான் ஏனோக்கு. ஏனோக்கு தைரியம் உள்ளவர். அவரை சுற்றியிருந்த எல்லா மக்களும் படும் மோசமான காரியங்களை செய்து வந்தார்கள். என்றாலும் ஏனோக்கு தொடர்ந்து கடவுளோடு நடந்தான். அக்காலத்தில் மக்கள் ஏன் அவ்வளவு மோசமான காரியங்களை செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆதாம் ஏவாளை கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போகும்படி செய்தது யார்? சாப்பிடக்கூடாது என்று கடவுள் சொல்லியிருந்த அந்த பழத்தை சாப்பிடும்படி தூண்டியது யார்? ஆம், ஒரு கெட்ட தூதனே. பைபிள் அவனை சாத்தான் என்று அழைக்கிறது. எல்லோரையும் கெட்டவர்களாக்க அவன் முயன்று கொண்டிருக்கிறான். அந்த கெட்ட மக்கள் மத்தியில் ஏனோக்கு நீண்ட காலம் வாழும்படி கடவுள் விட்டுவிடவில்லை. ஏனோக்கு 365 வயது மட்டுமே வாழ்ந்தார். என்னது, 365 வயது மட்டுமா என்றுதானே கேட்கிறீர்கள்? ஏனென்றால் அந்த காலத்து ஆட்கள் இப்பொழுது இருக்கிறவர்களை விட ரொம்ப பலசாலியாக இருந்தார்கள். ரொம்ப காலம் வாழ்ந்தார்கள். உதாரணத்திற்கு ஏனோக்கின் மகன் மெத்துசலா 969 வயது வரை வாழ்ந்தாரே. ஏனோக்கு இறந்த பின் அந்த மக்கள் மேலும் மேலும் மோசமானவர்களாக ஆனார்கள். அவர்களுடைய யோசனை எல்லாம் எப்பொழுதும் கெட்டதாகவே இருந்தது. பூமி கொடுமையால் நிறைந்திருந்தது என்றெல்லாம் பைபிள் சொல்லுகிறது. காலம் போக போக இந்த பூமியில் மக்களின் எண்ணிக்கையும் அதிகமானது. ஆனால் நிறைய பேர் கெட்டவர்களாக இருந்தார்கள். தெய்வ புதல்வர்களில் சிலர் கூட கெட்டவர்களாக மாறிவிட்டார்கள். ஏன் தெரியுமா?
பூமியிலிருந்து பெண்களை கல்யாணம் செய்ய அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதனால் மனித உடலில் இந்த பூமிக்கு வந்தார்கள். அந்த தெய்வ புதல்வர்களுக்கும் பூமியிலிருந்த பெண்களுக்கும் மகன்கள் பிறந்தார்கள். அந்த பிள்ளைகள் வளர்ந்த போது அரக்கர்களாக ஆனார்கள். பெரு வீரர்களாக இருந்தார்கள். மற்றவர்களை அடித்து உதைத்தார்கள். ஆண்டவரால் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை. அதனால் பெரிய வெள்ளத்தை வர வைத்து கெட்டவர்கள் எல்லோரையும் அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். ஆனால் ஒரு நல்ல மனிதன் அப்போது பூமியில் இருந்தார். அவர் ஆண்டவர் மேல் ரொம்ப அன்பு வைத்திருந்தார். அவர் பெயர் நோவா. அவருக்கு மனைவியும் மூன்று மகன்களும் இருந்தார்கள். மகன்களின் பெயர் சாம், காம், எப்பேத்து. அவர்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தது. ஆண்டவர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தினரையும் வெள்ளத்திலிருந்து காப்பாற்ற ஆசைப்பட்டார். அதனால் நோவாவிடம் கோபர் மரத்தால் ஒரு பெரிய பேழையை கட்டச் சொன்னார். பேழை என்பது ஒரு பெரிய பெட்டி போல இருக்கும். அது தண்ணீரில் மிதக்கும். ஆண்டவர் மிருகங்களையும் காப்பாற்ற நினைத்தார். அதனால் நிறைய மிருகங்களை அந்த பேழைக்குள் கொண்டு வரும்படி நோவாவிடம் சொன்னார். நோவா உடனடியாக பேழையை கட்ட ஆரம்பித்தார். நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரும் கிட்டத்தட்ட 50 வருஷங்கள் வேலை செய்து அதை கட்டினார்கள். ஆண்டவர் சொன்ன மாதிரியே அதை கட்டினார்கள். அதே சமயத்தில் பெரிய வெள்ளம் வரப்போகிறது என்றும் மக்களை நோவா எச்சரித்தார். ஆனால் அவர் சொன்னதை யாரும் கேட்கவில்லை. கடைசியில் பேழைக்குள் போக வேண்டிய நேரம் வந்தது. அப்போது என்ன நடந்தது தெரியுமா? நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பேழைக்குள் போனார்கள். மிருகங்களும் உள்ளே போயின. அதன் பிறகு ஆண்டவர் கதவை மூடினார். அப்போது மழை பெய்ய ஆரம்பித்தது. பயங்கரமாக மழை கொட்டியதால் அந்த பேழை தண்ணீரில் மிதக்க ஆரம்பித்தது. கடைசியில் எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணீராக இருந்தது. பேழைக்கு வெளியே இருந்த கெட்டவர்கள் எல்லாம் செத்து போனார்கள். ஆனால் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பேழைக்குள் பத்திரமாக இருந்தார்கள். ஆண்டவரின் பேச்சை கேட்டு நடந்ததை நினைத்து அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள். இரவு பகலாக 40 நாட்கள் மழை கொட்டியது. அதன் பிறகு மழை நின்றது. பூமியில் இருந்த தண்ணீர் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது. கடைசியில் அந்த பேழை 7 மாதத்தில் 17 நாளன்று அரராத்து மலை மேல் நின்றது. ஆனாலும் வெளியே இன்னும் நிறைய தண்ணீர் இருந்தது. அதனால் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் உடனடியாக வெளியே வர முடியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் வற்றியது. நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பேழைக்குள் போய் 1 வருஷத்துக்கு மேல் ஆயிருக்கும். அப்போது ஆண்டவர் அவர்களை பேழையிலிருந்து வெளியே வர சொன்னார். தங்களை காப்பாற்றியதற்காக ஆண்டவருக்கு அவர்கள் நன்றி சொல்ல ஆசைப்பட்டார்கள். அதனால் அவருக்கு பலி கொடுத்தார்கள். அவர்கள் கொடுத்த பலி ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்திருந்தது. பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் இனி வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கு அடையாளமாக ஒரு வானவில்லை முதல் தடவையாக வானத்தில் வர வைத்தார். ஆண்டவர் நோவாவிடமும் அவருடைய குடும்பத்தாரிடமும் நிறைய பிள்ளைகளை பெற்று பூமியை நிரப்ப சொன்னார். நோவாவின் மகன்களுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களுடைய குடும்பம் பெரிதாகி கொண்டே போனது. அதனால் ஆண்டவர் சொன்ன மாதிரியே அவர்கள் வேறு வேறு இடங்களுக்கு பிரிந்து போனார்கள். ஆனால் சில குடும்பங்கள் ஆண்டவரின் பேச்சை கேட்கவில்லை. வாருங்கள், நாம் ஒரு நகரத்தை கட்டி இங்கேயே தங்கலாம். வானத்தை தொடுகிற அளவுக்கு உயரமான ஒரு கோபுரத்தையும் கட்டலாம். அப்போது நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள்.
அவர்கள் செய்தது ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அதனால் அவர்களுடைய வேலையை நிறுத்த வேண்டும் என்று முடிவு எடுத்தார். அதை எப்படி நிறுத்தினார் தெரியுமா? திடீரென்று அவர்களை வேறு வேறு மொழிகளில் பேச வைத்தார். அப்போது ஒருவர் பேசியது இன்னொருவருக்கு புரியவில்லை. அதனால் அவர்கள் கட்டுவதையே நிறுத்தினார்கள். அவர்கள் கட்டி கொண்டிருந்த நகரத்துக்கு பாபேல் என்ற பெயர் வந்தது. பாபேல் என்றால் குழப்பம் என்று அர்த்தம். மக்கள் அங்கிருந்து கிளம்பி உலகத்தின் வெவ்வேறு இடங்களுக்கு போனார்கள். அவர்கள் புது புது இடங்களுக்கு போனாலும் அங்கேயும் கெட்டதை தான் செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் மேல் அன்பு காட்டியவர்கள் யாராவது இருந்தார்களா? அதை நாளை பார்க்கலாம்.